எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சோகம் வரும். அது வந்து சோகம் இல்லாத ஒரு பகுதி என்பது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அதை வாழ்க்கையில் எப்படி எடுத்துக்க கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கும், நீங்கள் அழுதுருக்க கூட செஞ்சுருப்பீங்க அதுக்கு. ஆனால் 5 இயர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் தான் இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமான ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்திருக்கும். அப்போது இன்றைக்கி நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே அந்த பெயின்ஃபுல்லான இன்சிடெண்ட் தான். நீங்கள் நல்லா இதனால தான் நம்ம நல்லா இருக்க போகிறோம்னு தெரியாமல் நீங்கள் அதில் அழுதுருக்கீங்கள்ல, கரெக்ட். அப்போ பெயின் வரும்போது இனிமேல் அழுகிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கிறது நல்லது.